ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் டிபி டெக் அஃபீஷியல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு நாய்ஸ் ஹெட்போன், அதாவது ட்ரூலி ஒயர்லெஸ் பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் போட்டு எனக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு. அது போக அதோடய ரேட்டு என்ன, அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, பாஸ் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும், மெட்டல் பாடியா இல்லை என்னென்னன்றதுக்கான டவுட்ஸ் எல்லாமே நான் இதில் கிளாரிஃபை பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் க்ரூவ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பாஸ், அதுக்கப்புறம் 5 hours ப்ளே டைமாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது போக IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எல்லாத்தோட ஏர்பட்ஸ்க்கும் அவங்க IPX5 கொடுக்காங்க. ஒரு சில ஹை, அதாவது நீங்கள் ஹை காஸ்ட் போட்டு ஒரு 1000, அதாவது என்ன சொல்ல லைக் 5000 இல்லை 10,000 கேர் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா IPX5 கூட இருக்கலாம். சில நேரம் வந்து IPX7 இருக்கும், அது வந்து இப்போ X7 வந்து ரீசெண்டாக இதாக இருக்குது. அது போக டைப் சி சார்ஜிங், நீங்கள் எந்த ஒரு பட் கேபிள்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போட்டு தான் கொடுப்பான், வேறு எதுலேயுமே கொடுக்க மாட்டான். அது போக இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. 0.5, அதாவது ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. அது போக 10 meter ரேஞ்ச் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கிளியராக கேட்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக ஏர்பட்ஸ் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours கொடுத்துருக்காங்க. அது போக ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா 5 hours வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஏதாவது சாங் போட்டிங்கன்னா 5 மணி நேரம் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட்டட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரி அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து இவ்வளோ தான் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்றத கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இதில் மொத்தம் 3 variant கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க சேஜ் கிரே அப்படின்னு இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேட்டிங் ப்ளூ கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர், ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். அந்த பிளாக் கலரோட ரேஞ்சை பொறுத்து ஒவ்வொரு இதுக்கு தனித்தனியாக ஸ்பெசிஃபிகேஷனாக ஒரு ரேட் இருக்குது. ஏன்னா பிளாக் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 வரும். இதுவே சப்போஸ் நீங்கள் இந்த கிரேயில் இருக்கட்டும் இல்லை மேட்டிங் ப்ளூவில் இருக்கட்டும், இந்த ரெண்டு சம்திங்கில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 1000, அதாவது 2200 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேட் வரும். இதை விட குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஃப்ளாஷ் சேல், அந்த பில்லியன்ஸ் டே அது முடிஞ்சு, அது நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மெம்பர்ஷிப்பாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 2200 வாங்குற மாதிரி இருந்திருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைனா இப்போ நீங்கள் 3000 பே பண்ணி வாங்கலாம். ஆனால் ஒரு என்ன சொல்ல ஒரு காம்பாக்டாக இருக்குது, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி தான் இது வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நான் ரிவ்யூக்காகவே வாங்கினது தான், மற்றபடி எந்த பர்பஸ்க்காகவும் வாங்கலை, இது ரிவ்யூக்காக வாங்கியிருந்தேன். அது போக இதை பற்றி ரிவ்யூ போக ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு அதாவது நம்ம கிவ்அவே வின்னருக்கு வந்து அவரோட அட்ரஸ் எல்லாமே வாங்கி இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இன்னும் எங்கள் கையில் வந்து போட் ஹெட்செட் வந்து கையில் இன்னும் வரல. அது வந்துருச்சுன்னா நாங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் வந்துருச்சுன்னா அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிடுவோம். இப்போ வரைக்கும் கை வரல. அவங்க வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதையும் நம்ம சேனலில் போடுறேன், ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா கிவ்அவே வின்னர் அப்படின்றதையும் நாங்கள் காமிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நவம்பர் அப்போ தான் கிவ்அவே, அடுத்த கிவ்அவே வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து சிம்பிள், இங்கே 2 peel ஒட்டியிருப்பாங்க, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கோம், இங்கே ஒரு ஸ்டிக்கர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தான் கிழிச்சிருக்கேன். இப்போ அதை நான் கிழிச்சிட்டேன், இப்போ நான் அதை எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அம்சமாக ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது போக வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வாரண்டி என்ன வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு 1 இயருக்குள்ளே ஏதாவது டேமேஜ் இல்லை எனி அதர் இது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு தான் இந்த கியூஆர் கோட், உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெசிஃபை பண்ண கியூஆர் கோட். அது போக நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா bitly.com/noise warranty அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட வாரண்டியை வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த 1 இயருக்குள்ளே இது பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே கொடுக்கல, வேறு பார்ப்போம், ஃபுல்லாக பார்ப்போம். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கூட இதில் வாங்கியிருப்பார் போல், அவரோட ஃபோட்டோவும் கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரில, அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிங் கைடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேரிங் கைடு என்னென்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ஜிங் கேஸ்லேருந்து நீங்கள் பட்ஸ் எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அது போக நீங்கள் என்ன பண்ணீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி ரீசெட் கைடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து எனக்கு வந்து நான் இதுக்குள்ளே சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வச்சா தான் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டச் பண்ணி ஹோல்டில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது ஆஃப் ஆயிரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது போக மேனுவலாக பவர் ஆன் பண்ணணுன்னாலும் அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் இது டேப் 7X அப்படின்ட்டு ஒன்று, என்ன சொல்ல, ஃப்ளாஷ் வந்து ப்ளூ கலர் ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு 3 times பிளிங்க் ஆகி இது ஆகும். அது போக த ஏர்ஃபோன் வில் பவர் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கலி டு ஃபினிஷ் ரீசெட். அதாவது நீங்கள் வந்து இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது என்னன்றதை பார்த்துருவோம், இதோட என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துருவோம். உங்களுக்காகத்தான் நான் ரெண்டு பட்டியும் ஆனில் இப்போ வச்சுருக்கேன் என்னன்றதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த சார்ஜிங் கேஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஒரு மேக்னெட்டிக் கேஸு, அது போக கைக்குள்ளே வந்து காம்பேக்டாக இருக்குது. அதாவது என்ன சொல்ல, ஒரு 10 ரூபா டார்க் ஃபேண்டசி இல்லை சாக்கோ பை இந்த ஷேப்புக்கு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கைக்குள்ளேயே, எனக்கு கைக்குள்ளேயே இவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, நான் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பேண்ட் பாக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை எனி அதாவது ஷர்ட் பாக்கெட்டாக இருக்கும், அது ரெண்டுலேயுமே நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, அது போக குட்டியாகவும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பட்ஸ் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சார்ஜிங் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி போர்ட்டில் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா பட்ஸுக்கும் அவங்க டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் கொடுக்காங்க. ஸோ அதில் சேஞ்சஸே கிடையாது. அது போக இது வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் கேசஸ், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் இப்படி க்ளோஸ் பண்ணும்போது டக்குன்னு அதுவே பிடிச்சிக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மேக்னெட்டிக் இருக்குது, இந்த ஸ்டீல் காப்பர் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக மேக்னெட்டிக். ஸோ அது வந்து அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது. ஓப்பன் பண்ணுறது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரெண்டு கையை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஓப்பன் பண்ணணும். ஒரு கையை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ரெண்டு கையை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு அதிலே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக பட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு நோட்ஸ் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக அது போக ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா சில பேர் வந்து காது சிறுசாக இருக்கலாம், இல்லை காது பெருசாக இருக்கலாம், இல்லை காம்பேக்டாக இல்லாமல் இருக்கலாம் காதில் மாட்டும்போது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இவங்க வந்து காம்பேக்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 3 different டைப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் ஆல்ரெடி அதில் ஃபிட்டாக இருக்கும், இன்னும் ரெண்டு வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகாத பட்சம் இந்த இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது நாய்ஸ் கைடு கொடுத்துருக்காங்க என்ன எப்படின்னு. இதை எப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அவங்களே கொடுத்துருக்காங்க எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கியூஆர் கோடு வந்து ஸ்பெசிஃபைக் கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் குவாரி எப்படி யூஸ் பண்ணணும், ரைட் வே எப்படி காதில் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஃபிட் பண்ணிங்கன்னா கீழே விழுந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இதாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளே மியூசிக் கண்ட்ரோல் பட்டன் அப்படின்றதும் இருக்குது, ப்ளே பாஸ் அப்படின்றது இருக்குது. அது போக கால் கண்ட்ரோல் சிஸ்டம் ரிஜெக்ட் அண்ட் இது, ஓகே ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் அது வந்து ஒரு காம்பேக்டாக தான் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து இதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை, ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே அதோட இது தான். லைக் என்ன சொல்ல, நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் இருக்குது எல்லாமே போட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் படிச்சுக்கலாம். இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்கிறது. இப்போ நான் அதை உள்ளே வச்சிடுறேன், எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்தாலே ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றத அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. நார்மலாக நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த இதை யூஸ் பண்ணி பார்த்தாலே நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ நான் அதை அதே இடத்துல வச்சுருக்கேன். மற்றபடி எதுவுமே கொடுக்கல, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் பட்ஸுக்கு வருவோம். பட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் மாட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுக்கணும்னா ஒன்று ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, இல்லை மேலே டா அப்பீல் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என் கைக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன், உங்களுக்கு வந்து ரெண்டுமே எல்இடி லைட்டு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அதாவது ரெட் வித் ப்ளூவில் எரியுது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எரியலை அப்படின்றதுலாம் இல்லை, ப்ளூ கலர் வந்து லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே இப்போ நான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டச் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. நான் டச் பண்ணி ஹோல்டு பண்ணுறேன், அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில.
என்னங்கடா இது ஒர்க் ஆக மாட்டேங்கா, இது என்னன்னு தெரில. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன், யூஸ் பண்ணதில் எனக்கு ஒர்க் ஆச்சு. இந்த இடத்துல என்னன்னு தெரில, மக்கர் பண்ணுதா இல்லைன்றது தெரில. அது போக சார்ஜிங் கேசஸ் வந்து செம்மையாக இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து சிமெண்ட் கலரில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து அழுக்கு வராது. அதாவது என்ன சொல்லணும்னா, டர்ட்டியாக இருக்காது, க்ளீனாக இருக்கும். அது போக இந்த சார்ஜிங் கேபிளோட சார்ஜிங் பட்ஸோட அந்த கலரும் பட்ஸோட கலரும் இந்த சிமெண்ட் கலர் கோட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செம்ம காம்பினேஷனில் இருக்குது. இது எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். உங்களோட அந்த சார்ஜிங் கேஸ் எடுத்துக்கோங்க. கேஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் கலரை வந்து இதில் வைங்க, ரைட் கலரை இந்த கேஸில் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து காம்பேக்டாக இதாகிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் சார்ஜ் ஏறலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு ரெட் கலர் லோகோ லைட் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா அது வந்து நான் ரீசெட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் சப்போஸ் க்ளோஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்இடிஸ் வந்து பிளிங்க் ஆகும். சப்போஸ் அதில் சார்ஜ் இல்லாத பட்சத்துக்கு, மற்றபடி எதுவுமே இல்லை, இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத விட நான் இப்போ கொஞ்ச நேரமாக ஒரு 1 hour வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட நாய்ஸ் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கட்டும், இல்லை காலிங் இதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. அது போக நல்லா யூசேஜ் இருக்குது உங்களுக்கு வந்து. இது வந்து காம்பேக்ட் சைஸ்லேயும் இருக்குது, இவ்வளோ கம்மியான சீப் ரேட்லேயும் இருக்குது. அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையான காம்பினேஷனில் நீங்கள் எடுக்கலாம், எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா ஒரு டாப் கைடில் இருக்குது. அது போக எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து, எல்லாமே அவங்களே கிளியர் அண்ட் கைட்ஸாக ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு எத்தனை பேர் கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரில. வாரண்டி கார்டு வேறு கொடுத்துருக்காங்க. அந்த வாரண்டி கார்டை வச்சு நீங்கள் இது பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி எதுவுமே இதில் இல்லை. இவ்வளோ தான் இந்த சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் பட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மெயின். இது இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக நிறைய பேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என் ஏதாவது சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.05K சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு வந்து கவுண்ட் கூட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு புது நாய்ஸ் அப்படிங்கிற அந்த நாய்ஸ் ப்ளூ ட்ரூலி வயர்லெஸ், அதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச ஆர்டர் பண்ணக்கூடியவங்க, ஒரு காம்பேக்டாக நினைக்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3000 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது அவ்வளோவா நீங்கள் செலவழிச்சு இது பண்ணுறதோட இந்த இது வந்து நல்லா இருக்குது. அது போக நீங்கள் ரேட்டிங்ஸ் பார்த்தாலும் சரி, ரிவ்யூஸ் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4.5 மேலே வந்து உங்களுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஹெட்செட்